ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகமேஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறோம். குயிக்காக செஞ்சிடலாம், 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செய்யலாம். பிரெட் அல்வா, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நான் சொல்கிறேன். பிரெட் ஸ்லைஸு, இந்த மாதிரி ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். 200 மில்லி திக்கான பால் எடுத்திருக்கேன். 200 கிராம் சக்கரை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு நெய் எடுத்துருக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஒரு 3 எடுத்திருக்கேன். வெள்ளரி விதை கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு என்ன, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 200 மில்லி நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் 2 ஸ்பூனு நெய் போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த பிரெட் ஸ்லைஸை இதில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா டோஸ்டடாக வறுத்து எடுத்துப்போம். நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அதே பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க. 200 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரையட்டும், நல்லா கொதிச்சிருச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த பிரெட்டை போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பிரெட்டில் ஜீராலாம் உறிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த பாலை ஊற்றிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போது முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு கிண்டிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.